ஹலோ காய்ஸ் நான் உங்கள் முகேஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் ட்யூப் இந்த ஃபிலிமரா சீரீஸில் போன வீடியோவில் ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஃபிலிமரா சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படினு பற்றி பார்க்க போகிறோம் ஃபிலிமோரா சாஃப்ட்வேரை ரெண்டு வகையில் டவுன்லோட் பண்ணலாம் ஒரு வகை பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்குறது இன்னொரு வகை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தர போகிறேன் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டாடர்ட் இது ஒரு பிகினி டுட்டிலுங்கிறதுக்காகக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூப்பேன் ஸோ ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கூகுள் கூட போய்க்குங்க போனதுக்கப்புறம் ஜஸ்ட் உங்கள் டேப்பில் போய்ட்டு ஃப்ளிம்மோரான்னு டைப் பண்ணாவே போதும் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சைட்டாக வரும் ஃப்ளிம்மோரோ டாட் ஒன் டே ஷேர் டாட் காம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும் இதில் ஜஸ்ட் போய் ஃப்ளிமோரா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் இந்த என்டையர் சீரீஸில் இந்த என்டயர் டூட்டோரியால் நம்ம ஃப்ளிமோரா நைன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிலிமோரா ப்ரோ பற்றி பார்க்க போகிறதில்ல ஸோ ஃபிலிமோவரான் நைன் ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ வேர்ஷன் இருக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா இல்லை வந்து நீங்கள் வந்து லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனாக மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் விண்டோஸ்லாம் விண்டோஸ் டவுலன் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்பிள் மேக் புக் வச்சிருந்திங்கன்னா மேக் புக் ஓஎஸ்கானே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைசென்ஸ் அப்போ பண்ணிக்கோங்க இதில் வந்து லைஃப் டைம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இது எனக்கு கேட்டால் ஒரு பெஸ்ட் டீல் ஏன்னா நான் வந்து ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு மூவாயிரூபா கிட்டே வாங்கினேன் பட் ஆனால் இப்போ வந்து ஒரு ஐயாயிரத்தி நூறுரூவா கிட்டே வருது ஏன்னா டாலர் ரேட்லாம் கூடிச்சில்ல நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆகுது ஓகேவா ஸோ நீங்கள் வாங்குறதுனா ஆனுவல் வாங்குறதா வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் லைஃப் டைம் வாங்குறதா கூட வாங்கிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் எஜுகேஷனில் போனீங்கன்னா ஸோ நீங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கால்ஸ்லாம் காமித்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ப்ரைஸில் வந்து கன்செஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஸ்டூடெண்ட் பிளான் பை ஃப்ளிம் ஸ்டார்டிங் ஃப்ரம் செவன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் பெர் மந்த்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து மந்த்லி பேஸில் இருக்குமா இல்லை லைஃப் டைம் பேஸ்டான்னு தெரில ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணி நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க தருவாங்க ஓகேவா ஸோ வேறு சில விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது இது வந்து அஃபிஷியலாக லிங்கில் டெவலப் பண்ணுறது இதை அன் அஃபிஷியலாக பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் கெட் இன் டூ பிசி டாட் காம் நல்லா நோட் பண்ணிங்க இந்த டொமைன் நேம் கெட் இன் டூ பிசி டாட் காம் அது மாதிரி வந்து இது வந்து ஒரு எஸ்எஸ் சர்டிவிகேட் இருக்கணும் எதுனா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா HTTPS அப்படிங்கிற எஸ் இருந்துருக்கணும் ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் ஹச்டிடிபிஎஸ் டபுள் டாட் டபுள் ஸ்லாஷ் கெரண்டு பிசி டாட் காம் அப்படி இருக்கணும் இங்கே ஜஸ்ட் போயிட்டு வந்து நீங்கள் ஃப்ளிம்மோரானு டைப் பண்ணாவே போதும் ஸோ ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணால் வராது பார்த்தீங்கன்னா தெரியுதா தெரியுதா சரி ரிசல்ட்ஸ் பண்ணுன்னு வருது ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃப்ளிம்மோரா டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இங்கே ஃபிலிமோரா ஓரா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது பட் ஒன் ஷேர் ஃப்ளிம் ஓரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ இதை கீழே போயிட்டே இருங்க போனால் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் அப் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றாறு எம்பி அதே மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் பீட்டு உங்களுக்கு ஓஎஸ் தேவை இது ரிலீஸ் ஆனது ஃபோர்த்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஒன் ஜிபி ரேம் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க பட் டூ ஜிபி ரேம்லேயே அது வந்து லேக் ஆகும் மினிமம் என்ன கேட்டால் வந்து ஒரு ஃபோர் ஜிபி ரேம் இருக்கணும் பட் ரொம்ப சூப்பராக எக்ஸலென்ட்டாக இருக்கணும்னா ஒரு எயிட் ஜிபி ரேம் கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி ஐ த்ரீ ப்ராசஸ் இருந்தால் ஓகே இன்டல் ஐ த்ரீ இருந்தால் ஓகே பட் ஐ ஃபை இருந்தால் ரொம்ப பெஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி முந்நூறு எம்பி ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க பட் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு அந்த கேட்சி ஃபைல் ப்ரிவியூ ஃபைல்ஸ் அதே மாதிரி ப்ராக்ஸி ஃபைல்ஸு இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மினிமம் என்ன கேட்டால் ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஜிபி இல்லை ஒரு தேர்ட்டி ஜிபி அந்த தேர்ட்டி ஜிபி அந்த அளவுக்காவது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஒரு டிஸ்கிலே இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேர் நல்லா ஸ்மூதாக ரன் ஆகும் ஸோ ஜஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்ட் நோட் பண்ணுங்கள் ஏன்னால் ஜிப்பெல்லாம் தான் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற பாஸ்வேர்டை போடுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அஃபீஷல் ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஸோ நான் திரும்ப டெவலப் பண்ண முடியாது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிப்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கிராக்லாம் வந்து சேஃபாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வைரஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் ஐடியம் வந்து இது போயிடுச்சுன்னா வந்து வராது ஸோ ஒன்ஸ் இங்கே டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஜிப்பை எக்ஸ்ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தோட ஆன்டிவைரஸ் போகணும் ஸோ நான் வந்து டிஃபெண்டர்னு போடுறேன் விண்டோஸ் டிஃபெண்டர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கு இதுப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இங்கே போங்க அந்த வைரஸ் அண்ட் த்ரிக் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கும் ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா வந்து மேனேஜ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே கீழே போனீங்கன்னா வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும் இது மாதிரி வரும் இதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி கிளவுட் ப்ரொடக்ஷன் ஆட்டோ சாம்பிள் ப்ரொடக்ஷன் டேம்பர் ப்ரொடக்ஷன் இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஃபயர்வால் நெட்ஒர்க் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜிப் ஃபைல எக்ஸ்ட்ராக் பண்ணிவிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பிடி ஃபைல் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வந்து இந்த வைரஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸெலாம் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் ஜிப்பை விட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருந்திங்கன்னா உங்கள் வைரஸை இந்த இது ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆயிடும் வைரஸ் இல்லை உங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த கிராகட் விஷயம் அந்த க்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டூல் இருக்கும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆப் டேட்டாவாக இருக்கலாம் ஒரு சின்ன ஃபைலாக இருக்கலாம் எக்ஸாமல் ஃபைலாக இருக்கலாம் எதுவான இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபைல் வந்து இது ஆட்டோமெட்டிக்காக ரீமோ போய்ட்டு இப்போல தான் அந்த ஃபிலமோரா எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபிலிமோரா சாஃப்ட்வேரில் இருக்கிற பேசிக் இன்டர்ஃபேஸ் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தடுத்து வரப்போ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் சைன் அஃபி முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டூ பாய்